Now, adventitious root modification. We already know under adventitious root modification, we have three categories: storage, mechanical support, and vital function. First one, storage root. The first storage root, how many types we have? 5 types. First one, tuberous root. These roots are swollen without any definite shape. Tuberous roots are produced singly and not in clusters. Example, Ipomoea buttardus. Ipo tuberous root, storage root tha. Adventitious root modification vandute adanudi secondary function perform pandrathukaga. So adanudi root structure vandute modify agudhu. Change panikudhu illaya. Inga vandu first storage purpose kaga the root vandute adanudi structure vandu modify panikudhu. Adhu dhaan nama storage nu solrom. Idhila inda storage vandute 5 types la namakku vandu storage vandute irukku. அந்த ஷேப்பை வச்சு நம்ம சொல்கிறோம் டியூபரஸ் ரூட், ஃபாசிகுலேட்டட் ரூட், நோடுலஸ் ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டியூபரஸ் ரூட்டுக்கு வந்துட்டு மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஐபோமியா பட்டாடஸ். ஐபோமியா பட்டாடஸ்னால் தமிழில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த ரூட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்வாலனாக இருக்குது, பட் வித்தவுட் எனி டெஃபினட் ஷேப். இந்த ஷேப்பில் தான் நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, கேரட், ராடிஸ், பீட்ரூட் இதெல்லாம் இந்த ஷேப்பில் இருக்குது. மேலே வந்து டேப்பராக இருக்கும், கீழே ப்ராடாக இருக்கும், கீழே டேப்பரிங்காக இருக்கும், சென்டரில் ஸ்வாலனாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். பட் இந்த ரூட்டுக்கு இப்படி தான் பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வித்தவுட் எனி டெஃபினட் ஷேப். ஸோ தீஸ் ரூட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸ்வாலனாக இருக்கும், அவ்வளோதான். பர்டிகுலர் ஷேப் நம்ம சொல்ல முடியாது. Tuberous roots are produced singly and not in clusters. பட் இது வந்துட்டு எப்படி இருக்கும், ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு தான் நம்ம பார்க்க முடியும், ஒரு டியூபரஸ் ரூட் தான். ஸோ தனியாக தான் அது ப்ரொடியூஸ் ஆகுது, நாட் இன் கிளஸ்டர்ஸ், பஞ்சாக அது வந்துட்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ தீஸ் நேச்சர் ஆஃப் ரூட் வி கால் இட் அஸ் டியூபரஸ் ரூட். எக்ஸாம்பிள் ஐபோமியா பட்டாடஸ். யூ சீ த பிக்சர் பிலோ. ஸோ த ஃபஸ்ட் ஒன் ஐபோமியா பட்டாடஸ், சக்கரவள்ளி கிழங்கு. திஸ் இஸ் டியூபரஸ் ரூட் மாடிஃபிகேஷன். செகண்ட் ஒன் ஃபாசிகுலேட்டட் ரூட். These roots are in cluster from the base of the stem. Example, Dahlia asparagus. இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் சிங்கிளாக தான் இருக்கும், பட் இங்கே எப்படி இருக்குது, கிளஸ்டராக இருக்கும். ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லையே பார்த்தீங்கன்னா அட்வென்டிசியஸ் ரூட் எப்படி இருக்கும், அதே மாதிரி தீஸ் ரூட்ஸ் ஆர் கிளஸ்டர் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். டேலியான்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஏற்காடு பூ இருக்கு இல்லையா, தட் இஸ் டேலியா ஆஸ்பராகஸ். ஐ ஷோ யூ த பிக்சர், வெயிட் ஒன் செகண்ட். This is asparagus root, this is asparagus plant, and this is dahlia. Dahlia root, தெரியுது இல்லையா, ஏற்காடு பூ. ஸோ இதனுடைய ரூட்டும் சரி, ஆஸ்பராகஸ், திஸ் இஸ் ஆஸ்பராகஸ் பிளான்ட், திஸ் இஸ் ஆஸ்பராகஸ் ரூட். ஸோ இந்த ரூட் எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மில் இருந்துட்டு எப்படி கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ திஸ் டைப் ஆஃப் ரூட் வி கால் இட் அஸ் ஃபாசிகுலேட்டட் ரூட். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபாசிகுலேட்டட் ரூட் இஸ் டேலியா ஆஸ்பராகஸ். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கணும். டியூபரஸ் ரூட்னா யூ ஷுட் நோ ஐபோமியா பட்டாடஸ், ஃபாசிகுலேட்டட் ரூட்னா டேலியா ஆஸ்பராகஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஸோ யூ ஷுட் மெமரைஸ் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். தேர்ட் டைப், நோடுலஸ் ரூட். இன் திஸ் டைப் ஆஃப் ரூட் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப்ஸ். எக்ஸாம்பிள் மரண்டா ஏரோ ரூட், கர்க்குமா அமண்டா, மேங்கோ ஜிஞ்சர், கர்க்குமா லாங்கா, டர்மரிக். இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்வெல்லிங் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்குது, டிப் ரீஜன்ஸ் மட்டும் நல்லா ஸ்வெல்லிங்காக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரண்டா ஏரோ ரூட்டு, அது வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த ரூட் பேக்கெட் மாதிரி டிப்பில் வந்துட்டு அந்த மாதிரி அந்த டிப் ரீஜன்ஸ் ஸ்வெல்லாக இருக்கிறனால அது வந்து ஏரோ ரூட் நம்ம சொல்கிறோம். கர்க்குமா அமண்டானா மேங்கோ ஜிஞ்சர், அது மா இஞ்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபார் பிக்கிள்ஸ் இட் வாஸ் யூஸ்டு. So that is mango, ginger. I show you the picture. Then curcuma, langa, turmeric. We know very well regarding this one. Turmeric, manjal nallave neenga theriyum illaya, the same. Curcuma, langa, you see. This is curcuma, ma inji. So idu eppadi irukku, the tip of the root only becomes swollen. So this type of root is an best example for what? Nodulous root. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நோடுலஸ் ரூட் இஸ் மரண்டா, கர்க்குமா அமண்டா, கர்க்குமா லாங்கா. ஸோ கர்க்குமா அமண்டா மீன்ஸ் மேங்கோ ஜிஞ்சர், கர்க்குமா லாங்கா மீன்ஸ் டர்மரிக். நெக்ஸ்ட் டைப், மோனிலிஃபார்ம் ஆர் பீடெட் ரூட். தீஸ் ரூட்ஸ் ஸ்வெல் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் கிவிங் தம் எ பீடெட் அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள் விட்டிஸ், then போர்ச்சுலாக்கா,
Mammardiaca. So this vitis is a one of the variety of a grape plant. This vitis is one of the grape variety, root of grape variety plant. Then Portulaca is a medicinal plant. 9 o'clock plant அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, இட் இஸ் நாட் அ மெடிசினல் பிளான்ட், இது 9 o'clock பிளான்ட். டேபிள் ரோஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் போர்ச்சுலக்கா. டேபிள் ரோஸை தான் நம்ம 9 o'clock பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த பைனாமில் நேம் ஆஃப் த டேபிள் ரோஸ் இஸ் போர்ச்சுலக்கா. தென் நெக்ஸ்ட் ஒன் மொமார்டிகா. மொமார்டிகானா பாகற்காய். த பைனாமில் நேம் ஆஃப் பாகற்காய் தான் வந்து மொமார்டிகா. ஸோ தீஸ் ஆர், இது எப்படி இருக்குது, இதனுடைய ரூட்ஸ் ஸ்வாலன் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ், கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நமக்கு அங்கே எப்படி இருக்குது, ரூட்ஸு ஸ்வாலனாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நமக்கு ஒரு கயிறில் பாசி வந்து கோத்து வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அந்த ஸ்வாலின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், திஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டோரேஜ் ஆஃப் ரூட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மொனிலி ஃபார்ம் ஆர் பீடெட் ரூட். எக்ஸாம்பிள் விட்டஸ், போர்ச்சுலக்கா, then Mammardica. And next, another type is annulated root, the last under storage, fifth category, annulated root. These roots have a series of ring-like swelling on their surface at regular intervals. Example, Psychotria, Ipecac. Sorry, the common name Ipecac, but binomial name of this plant is Psychotria. இதுக்கு எப்படி இருக்கும், மேலே வந்து பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஒரு நேர் வேர் முடிச்சு மாதிரி இருந்துச்சு, மோனிலி ஃபார்ம் பீட் எடுக்கு. இங்கே எப்படி இருக்குது, ரிங் ஃபார்மில் இருக்குது. அந்த கிழங்கு வந்துட்டு எப்படி இருக்கும், இந்த ரூட்ஸுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஹாவிய ரிங் லைக் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் ஆன் த சர்ஃபேஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஒரு கிழங்கில் அங்கங்கே வந்து திட்டு திட்டாக கொஞ்சம் பல்ஜ்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆனுலேட்டட் ரூட்ஸ். யூ சீ த பிக்சர் பிலோ ஹியர், சைக்கோட்ரிஸ், சைக்கோட்ரியா. So, this is the what type? Annulated root type. So, we have seen 5 types under storage root, under adventitious root modification. Tuberous root, fasciculated root, nodulous root, moniliform or beaded root, and fifth one, annulated root. The second type is mechanical support. Under mechanical support, we have 4 types. First one is the prop root. Prop root or pillar root. These roots grow vertically downward from the lateral branches into the soil. Example, ficus bengalensis, banyan tree, Indian rubber. நமக்கு இந்த ப்ராப் ரூட்னா யூ ஆல் நோ வெரி வெல் இல்லையா, பில்லர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனுடைய லேட்ரல் பிரான்ச்சஸ்லேருந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி கீழே சாயில் நோக்கி வருது இல்லையா, வந்து அதுக்கு பில்லர் மாதிரி ஒரு இட் கிவ்ஸ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட் டு தட் ட்ரீ. ஸோ தோஸ் டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வி கால் இட் அஸ் ப்ராப் ரூட் ஆர் பில்லர் ரூட். எக்ஸாம்பிள் ஃபிகஸ் பெங்காலன்சஸ், தென் இந்தியன் ரப்பர். செகண்ட் டைப் ஸ்லிட் ஆர் பிரேஸ் ரூட். These are thick roots growing obliquely from the basal nodes of the main stem. இப்போ மெயின் ஸ்டெம் இருக்குன்னா அந்த மெயின் ஸ்டெம்மோட சைடில், அதான் க்ராஸாக வந்துட்டு நமக்கு அந்த நோடல் ரீஜன் பேசல் நோட்ஸ்லேருந்து ரூட்ஸ் வந்து க்ராஸ் ஆப்ளிக்லி அப்படின்னா இது க்ராஸ் சரியா, ஸ்லைட்லி ஸ்லாண்டிங்லி இந்த ரூட்ஸ் க்ரோயிங் ஆப்ளிக்லி ஃப்ரம் த பேசல் நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம். ஸோ தீஸ் ஆர் ஹவு திக் ரூட்ஸ், இந்த ஸ்லிட் ரூட்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. எங்கேருந்து வந்துட்டு வருது, பேசல் நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம்லேருந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி வந்துட்டு வருது, அதனுடைய ஃபார்மேஷன் க்ராஸாக வந்துட்டு அந்த மெயின் ஸ்டெம்ஸ்லேருந்துட்டு வருது இல்லையா, ஸ்டெம்மோட பேசல் ரீஜனும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதே வந்து பேசல் சைட் நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம்மில் ஃபார்ம் ஆகுறனால அந்த ரூட்ஸ் வந்துட்டு ஸ்லிட் ரூட்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு க்ராஸாக வந்துட்டு வருது. ஸோ தீஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ இந்த ரூட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். எக்ஸாம்பிள் சக்காரம், அஃபிசினேரம், ஜியாமேஸ், பண்டானஸ் அண்ட் ரைசோஃபோரா. பண்டானஸ் ரைசோஃபோரா நம்ம முன்னாடியே பார்த்தோம். சக்காரம் அஃபிசினேரம்னா சுகர் கேன், ஜியாமேஸ்னா மக்காச்சோளம். நீங்கள் இந்த பிளான்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொர்க்கம் மல்கரேஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசல் நோட்ஸ்லேருந்து நிறைய ரூட்ஸ் அப்படியே க்ராஸாக வந்து சாயிலுக்குள்ளே போயிருக்கும் இல்லையா. ஸோ தோஸ் ரூட்ஸ் ஆர் செட் டு பி ஸ்லிட் ஆர் பிரேஸ் ரூட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரூட் இஸ் மெயின் எக்ஸாம்பிள் குட் எக்ஸாம்பிள் சக்கரம், அஃபிசினேரம், ஜியாமேஸ். தென் தேர்ட் டைப் கிளைம்பிங் ரூட்ஸ் ஆர் கிளிங்கிங் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ்
are produced from the nodes of the stem which attach themselves to support and help in climbing. இப்ப இந்த ரூட்ஸ் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம். இப்போ ரூட்ஸோட இது கிளைம்பிங் ரூட்ஸ். அப்போ கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்ற போதுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம், இட் இஸ் எ வீக் ஸ்டெம்டு பிளான்ட்டாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த பிளான்ட்டோட நோட்ஸ்லேருந்து நமக்கு இந்த ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரூட்ஸை தான் நமக்கு கிளைம்பிங் பர்பஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஒன்லி இட் இஸ் எட் டு பி கிளைம்பிங் ஆர் கிளிங்கிங். கிளிங்கிங்னா அங்கங்கே வந்துட்டு தொங்கிட்டும் இருக்கும். ஸோ இட் இஸ் எட் டு பி கிளைம்பிங் ஆன் கிளிங்கிங் ரூட்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் விச் அட்டாச் தெம்செல்ஸ் டு த சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் இன் கிளைம்பிங். ஸோ அது எதை சுற்றி வந்துட்டு கிளைம்ப் ஆகுதோ, ஸோ அந்த சப்போர்ட் கூட இது என்ன பண்ணுது, அதனுடைய ரூட்டை அட்டாச் பண்ணிக்குது. ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் கிளைம்பிங் பர்பஸ் அண்ட் ஹெல்பிங் கிளைம்பிங். டு என்ஷூர் எ ஃபுட் ஹோல்ட் ஆன் த சப்போர்ட் தி செக்ரிட் எ ஸ்டிக்கி ஜூஸ் விச் ட்ரைஸ் அப் இன் ஏர் அட்டாச்சிங் த ரூட்ஸ் டு த சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் கூட ஃபிம்மாஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த ரூட் வந்து என்ன செக்ரீட் பண்ணுது, எ ஸ்டிக்கி ஜூஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அந்த ஜூஸ், அந்த ஸ்டிக்கி ஜூஸ் வந்துட்டு ஏரில் படும் போதும் அது ட்ரை ஆகுது. ஸோ ட்ரை ஆகும் போது என்ன ஆகுது, நல்லா அந்த ரூட்டை வந்துட்டு அந்த சப்போர்ட் கூட நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஸோ இன் திஸ் வே இட் கிளைம்ஸ் அண்டு ஃபிக்ஸ் த சப்போர்ட்டை டைட்லி. எக்ஸாம்பிள், பைப்பர் பீட்டில். பைப்பர் பீட்டில்னா என்னது, வெத்தலை கொடி. தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கிளைம்பிங் ரூட். நெக்ஸ்ட் ஒன், பட்ரஸ் ரூட். த லாஸ்ட் டைப் அண்டர் மெக்கானிக்கல் சப்போர்ட், பட்ரஸ் ரூட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட் ஸ்டோரேஜுக்காக ஸ்வலன் ஆனதுனால நம்ம வந்துட்டு ஸ்டோரேஜ் சொன்னோம். இங்கே வந்து இந்த ரூட்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறனால நம்ம மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் நம்ம பார்த்தோம். ப்ராப் ரூட், ஸ்லிட் ரூட், கிளைம்பிங் ரூட். இப்போ நம்ம லாஸ்ட் ஒன் பார்க்குறது பட்ரஸ் ரூட். இப்போ ஈச் டைப் நமக்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம், எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் கேட்கலாம், ஈவன் 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தரவுள்ளி. பட்ரஸ் ரூட், இன் சர்டைன் ட்ரீஸ் ப்ராட் பிளாங்க் லைக் அவுட் க்ரோஸ் டெவலப் டுவர்ட்ஸ் த பேஸ் ஆல் அரவுண்ட் த ட்ரங்க். இப்போ சர்டைன் ட்ரீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பிளான்ட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பட் இங்கே வந்து என்னது, ட்ரீஸ். இன் சர்டைன் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, த அவுட் க்ரோஸ் in certain trees broad plank like outgrowths. plank like outgrowths na wing like structure, adu vandu enga develop a irukku, develop towards the base all around the trunk. கீழே அந்த ட்ரீயோட பேசல் ட்ரங்கை சுற்றி நமக்கு விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. தே க்ரோ ஆப்ளிக்லி டவுன்வர்ட்ஸ் அண்ட் கிவ் சப்போர்ட் டு ஹியூஜ் ட்ரங்க்ஸ் ஆஃப் த ட்ரீ. ஸோ அந்த விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த தட்டையாக இருக்கிறது வந்துட்டு சாயில் நோக்கில இட் க்ரோஸ் டுவோர்ட்ஸ் த சாயில் அண்ட் இட் அது எப்படி இருக்குது, கிராஸ் ஆப்ளிக்லி டவுன்வர்ட்ஸ், க்ரோஸ் டு டவுன்வர்ட்ஸ் அண்ட் கிவ் சப்போர்ட் டு த ஹியூஜ் ட்ரங்க் ஆஃப் த ட்ரீஸ். யூ சீ இன் திஸ் பிக்சர், இங்கே பாரு. இப்போ இந்த விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ், தட்டையாக இருக்கு இல்லையா, இட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் கிவ்ஸ் வாட், இட் சப்போர்ட் டு த ஹியூஜ் ட்ரங்க்ஸ் ஆஃப் த ட்ரீ. தட் இஸ் செட் டு பி பட்ரஸ். த டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரூட் வி சே இட் அஸ் பட்ரஸ் ரூட். திஸ் இஸ் அன் அடாப்டேஷன் ஃபார் டால் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா அந்த ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸில் தான் மெயினாக நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள், பாம்பெக்ஸ், சீபா ரெட் சில்க் காட்டன் ட்ரீ, சீபா பென்டான்ட்ரா ஒயிட் சில்க் காட்டன் ட்ரீ, டிலோனிக்ஸ் ரீஜியா தி பாம்பெக்ஸ். ஐ ஷோ யூ த பாம்பெக்ஸ் பிக்சர், சி ஹியர். கீழே எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஹியூஜ் ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ இருக்குது. அதுக்கு எப்படி வந்துட்டு அது இட் கிவ்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட்னு பாருங்கள். ஸோ அந்த தட்டையாக இருக்கிறனால இட் கிவ்ஸ் எ குட் சப்போர்ட் டு த ட்ரீ. ஸோ திஸ் டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் ரூட் வி கால் இட் அஸ் வாட், பட்ரஸ் ரூட். ஸ்டெம்மில் பேசல் ரீஜன் ஆஃப் த ட்ரங்க் ஆஃப் த ஸ்டெம்மில் இருந்துட்டு எப்படி விங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்ளிக்கா க்ராஸாக வந்துட்டு இட் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ் டு த சாயில் அண்ட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த ட்ரீ. ஸோ இது வந்து எங்கே இருக்குது, டால் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த ட்ரீஸில் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியும். இட் இஸ் த பாம்பெக்ஸ். தென்
Next one, third type, vital function. Under vital function na enna adu adunudaiya growth kaga adunudaiya life kaga adu vandu perform pandrathu vandita function adha nama vital function appdin solrom. So under this vital function we have four types or categories. First one epiphytic or velamen root, second one foliar root, third one sucking or hostorial root, and fourth one photosynthetic or assimilatory roots. The first one epiphytic or velamen root. Some epiphytic orchids develop a special kind of aerial roots which hang freely in the air. Epiphytic அப்படினாவே நமக்கு தெரியும் ஒட்டுயிரி அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது இது வந்து இட் நெவர் க்ரோஸ் ஆன் த சாயில். இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் வந்துட்டு எங்கே நம்ம வளராது, சாயிலில் வந்து வளராது. இட் க்ரோஸ் ஆன் ட்ரீ ட்ரங்க் ஆஃப் த பிளான்ட்ஸில் தான், ஒரு ட்ரீ ட்ரங்க்ஸில் தான் இந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு வளரும். ஸோ அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் இருக்குது, தட் இஸ் கால்டு வெலமன் ரூட். Some epiphytic orchids, it is a type of orchid which develop a special kind of aerial root which hang freely in the air. So and the root namak eppadi irukum, aerial root nama solrom, adu free ah vandu thongit irukum. So these roots develop a spongy tissue. So and the root la enna irukum namakku, or spongy tissue irukum. Name of that spongy tissue is called velamen. What is the function of that spongy tissue velamen? Which helps in absorption of moisture from the surrounding air. So ipo adukku two type of roots irukku, one aerial root nu onnu solluvom, innonu vandu clinging root. கிளிங்கிங் ரூட் வந்துட்டு அந்த ட்ரீ ட்ரங்கோட ஃபிக்ஸ் பண்ணிக்கும், பிளான்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இந்த அப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டனால அந்த ரூட்டில் இருக்கிற டெப்ரிஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து அது ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கும். அப்போ அனதர் டைப் ரூட், ஏரியல் ரூட் இருக்குது, அதுதான் ஃப்ரீயாக ஹேங் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, வாட்டர் வேணும் இல்லையா. ஸோ இட் அப்சர்வ்ஸ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த சரௌண்டிங் அட்மாஸ்பியர். ஸோ அது எப்படி அப்சர்வ் பண்ணிக்குதுன்னா, அந்த ஏரியல் ரூட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்குது, நேம் ஆஃப் த டிஷ்யூ இஸ் வெலமன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் தட் வெலமன் டிஷ்யூ ஒன்லி இட் அப்சர்வ்ஸ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் எபிஃபைட்டிக் ரூட் இஸ் வாண்டா டென்ட்ரோபியம். ஐ ஷோ யூ த பிக்சர் ஆஃப் திஸ் எபிஃபைட். சி ஹியர் வாண்டா, இட் இஸ் எப்பி, இது எது மேலே இருக்குது, ஒரு ட்ரீ ட்ரங்க் மேலே வளர்ந்துருக்கு. ஸோ திஸ் நேச்சர் ஆஃப் எபிஃபைட்டிக் பிளான்ட், இது வந்துட்டு என்ன பிளான், என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா வாண்டா. சி ஹியர், கீழே பாருங்கள் தொங்கிட்டு இருக்கு, சம் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப லெங்க்தியாக தொங்கிட்டு இருக்கு இல்லையா. திஸ் ரூட்ஸ் இஸ் செட் டு பி ஏரியல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஃபோலியர் ரூட். ரூட்ஸ் ஆர் produced from the veins or lamina of the leaf for the formation of new plant. Example bryophyllum begonia. இப்போ வந்துட்டு இந்த கட்டி போட்டால் குட்டி போடும் பிரையோஃபில்லம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ தட் டைப் ஆஃப் பிளான்ட் வி கால் இட் அஸ் வாட், ஃபோலியர் ரூட். இப்போ ஃபோலியர் ரூட் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ரூட்ஸ் வந்துட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, லீஃபோட வெயின்ஸ், அந்த தின் வெயின்ஸ் நரம்புன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வெயின்ஸ் அல்லது லேமினா, லீஃபோட மாரிஜின்ஸில், லேமினா ஆஃப் த லீஃபில் தான் நமக்கு ரூட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ரூட் மாரிஜின்ஸ், லேமினா ஆஃப் த ரூட்ஸில் இருந்துட்டு அந்த பட்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ பிளான்ட். ஸோ தோஸ் நேச்சர் ஆஃப் ரூட் வி கால் இட் அஸ் வாட், ஃபோலியர் ரூட். எக்ஸாம்பிள் பிரையோஃபிலம் பெக்னோனியா, சாரி பெகோனியா. You see the picture. This is bryophyllum. You see the tip region of the roots. Sorry, tip region of the leaf la pathingana anga vandu roots buds irukum. ஸோ இந்த பட்ஸில் வந்து நம்ம அந்த அந்த பட்ஸில் வந்துட்டு அந்த மாரிஜின் ஆஃப் த லீஃபில் வந்துட்டு நமக்கு ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், இந்த பட்ஸ் செப்பரேட் ஆகி தான் இட் க்ரோஸ் இன் டு எ செப்பரேட் பிளான்ட். சி கிளியர்லி பாருங்கள், இதில் பாருங்கள் மார்ஜின்ஸில் நம்ம பட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் பட்ஸ் மே செப்பரேட் அண்ட் இட் க்ரோ இன் டு எ நியூ பிளான்ட். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோலியர் ரூட். தேர்ட் டைப் சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட்.
These roots are found in parasitic plants. Parasites develop adventitious root from stem which penetrate into the tissue of the host plant and suck nutrients. நம்ம இந்த சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் வந்துட்டு நம்ம பாராசைட் பிளான்ட்ஸ் நம்ம கஸ்கியூட்டா லோயர் கிளாஸஸ்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தட் நேச்சர் ஆஃப் ரூட் ஒன்லி வி கால் இட் அ சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட். தீஸ் ரூட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் மெயினாக எந்த பிளான்ட்ல பார்க்குறோம், பாராசிட்டிக் பிளான்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ பாராசிட்டிக் பிளான்ட்ஸ் வந்துட்டு அது அந்த ஹாஸ்டோரியல் ரூட்ஸோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் தான். அது வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, ஃப்ரம் ஸ்டெம், ஸ்டெம்ல இருந்து தான் அந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது என்ன பண்ணுது, விச் பெனிட்ரேட் இன் டு த டிஷ்யூ ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட். எந்த பிளான்ட் மேலே அந்த பாராசிட்டிக் பிளான்ட்ஸ் வந்துட்டு வளருதோ, ஸோ அந்த ஹோஸ்ட் பிளான்ட்ல இந்த ஹாஸ்டோரியல் ரூட்ஸை வந்துட்டு பெனிட்ரேட் பண்ணி அண்ட் இட் சக் த நியூட்ரியன்ஸ் அவைலபிள் டு இட். ஸோ இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அந்த ஹோஸ்ட் பிளான்ட்ல இருந்து த்ரூ திஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹாஸ்டோரியல் ரூட் இட் சக். So example for this sucking or hostile root is cascuta, the good example cascuta, dodder, adu vandu vernacular name vandu nama common name dodder, and cassita, aurobanch, broom rape common name, viscum, mistletoe, viscum vandu a partial parasite appdi nama solluvom, then dendrotho, these are the sucking or hostorial roots example. Then last type, photosynthetic or assimilatory roots. Roots of some climbing or epiphytic plants develop chlorophyll and turn green which help in photosynthesis. இப்போ சம் கிளைம்பிங் அல்லது எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூட்ஸில் அந்த ரூட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா க்ரீனாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஸோ அப்போ அந்த ரூட்ஸ் அப்போ குளோரோஃபில் இருக்கிறனால தோஸ் ரூட்ஸ் பெர்ஃபார்ம் வாட், ஃபோட்டோசிந்தெஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ தோஸ் நேச்சர் ஆஃப் பிளான்ட் ரூட்ஸ் வி கால் இட் அஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸ் நம்ம எந்தெந்த பிளான்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும், கிளைம்பிங் பிளான்ட்ஸ்லேயும் எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ்லேயும் இந்த ரூட்ஸ் வந்து க்ரீன் கலரில் நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் டீனோஸ்போரா, ட்ராஃபோ நேட்டன்ஸ், வாட்டர் செஸ்னஸ்ட், தென் டீனியோ ஃபில்லம். டீனோஃபோரா யூ ஹாவ் கிவன் த பிக்சர் லோயர், கீழே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெடிசினல் பிளான்ட், கிளைம்பர் ஒன்லி, சீத்தில் குடி, இன் தமிழ் இட் இஸ் செட் டு பி சீந்தில் கொடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ராஃபா நேட்டன்ஸ்னா சிங்கார கொட்டை, அதாவது மெடிசினல் பிளான்ட் ஒன்லி, இட் இஸ் அ வாட்டர் செஸ்னட் இஸ் அ மெடிசினல் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் டீனியா ஃபில்லம், ஐ யூ சி த பிக்சர் ஹியர், டீனோஸ்போரா இட் இஸ் அ கிளைம்பர், மெடிசினல் பிளான்ட் ஆல்சோ சீந்தில் கொடி இன் தமிழ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். ஃபோர் டைப்ஸ் வி ஹேவ் இன் எபிஃபைட்டிக் ஆர் வெலாமன் ரூட், ஃபைவ் ஃபோலியர் ரூட், சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட், அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமிலேட்டரி ரூட்ஸ். நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் த ஷூட் சிஸ்டம்.